சபை வேலைகள் அதிகமாக ஈடுபடக்கூடியவங்க அஞ்சுமாடை சேர்ந்தவர்கள் நிறைவிடம் சபைய வந்து வெளியில வாங்க பரமார்த்த தெளிவு. கடந்த வருடம் பேரின்ப பாதை, இந்த வருடம் பரமார்த்த தெளிவு. மிகச்சிறந்த வாய்ப்புகளை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்தினருக்கு முதல் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏக இறையை போற்றி இறையின் திருத்தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும், எங்களது ஆத்ம தந்தை ஷைகுநாகம் அவர்களுடைய ஆசையை வேண்டியவனாகவும், இங்கே வீட்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா அம்மார்களே, நிர்வாக சபையின் தலைவர் அன்பு சகோதரர் டாக்டர் ஏ சகாபுதீன் பி எம்பி அவர்களே, மற்றும் ஆத்மீக சகோதரர்களே, நண்பர்களே அனைவருக்கும் மீண்டும் எனது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவ்வளவு தீனே மஹரிபத்துல்லாஹ். இஸ்லாத்தின் முதற்கடமை இறைவனை அறிவது. அந்த இறைவனை நாம் எப்படி அறிய வேண்டும், அதைத்தான் நமது செய்கநாயகம் அவர்கள் நமக்கு பல மஜ்லிஸ்களில் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். தன்னை அறிந்தவன் தன் தலைவனை, தன்னை அறிந்தவன் தன் இறைவனை அறிந்தவனாவான் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுரைப்படி, மனிதன் அவனது மனித கடமையான இறைவனை அறியும் மெய்ஞான அறிவையே நமக்கு செய்கநாயகம் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். இந்த தன்னை அறியக்கூடிய கலையை நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கின்றார்கள், அதனை தொடர்ந்து வந்த இறை நேசர்களும் வழிமார்களும் நமக்கு எப்படி கூறியிருக்கின்றார்கள், அந்த பரம்பரையிலே நமக்கு வந்தித்த நம்ம செய்கநாயகம் அவர்களுடைய இந்த விளக்கமே நமக்கு பரமார்த்தத்தில் தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பரமார்த்த தெளிவு மன்னகன் என்ற ஒரு கவிதை திரட்டின் தொகுப்பாகவும் அதனுடைய விளக்கமாகவும் நம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை பூபி மொழியில் அவர்கள் ஹஜரத் மௌலானா மஹமூத் பக்ரியா என்றவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தமது இஹ்யா உலுமுத்தீன் அவருடைய நூலில் குறிப்பிட்டுள்ளார்கள், ஞான வெளிப்பாடு பற்றிய அறிவு திட்டத்தில் எவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப்படவில்லையோ அவரின் முடிவு மிக கேடானதாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த கேடானவர்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள நாம் அல்லாவிடமே நாம் துவா செய்து கொள்வோமாக. காலையிலிருந்து சிறப்பான முறையிலே இந்த ஒரு நிகழ்வினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பிரிவினருக்கும், எல்லா மூத்த சகோதரர்களும் எல்லா ஆத்மீக சகோதரர்களும் அனைத்து கருத்துக்களையும் கூறிவிட்டார்கள். நிறைவாக அண்ணன் நம்ம அம்மா
அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பேசின கருத்துக்கள்லேருந்து நம்ம இன்ஷால்லா எடுத்துதான் சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய குறிப்புகள் நிறைய பேர் எடுத்து வந்தாங்க, பட் எல்லாமே திரும்ப ரிப்பீட்டேஷனா இருக்கனால வந்து சொன்ன கருத்துக்கள்லேருந்து நம்ம நம்மளுடைய கருத்துக்களை சொல்வோம். நம்ம லாஸ்டாப்ப அண்ணன் செக்ரட்டரி சொன்ன மாதிரி, அதாவது இந்த உலகத்தினுடைய இப்ப சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து, அதாவது வந்து இறை அறியக்கூடிய அந்த ஒரு நாட்டுமே அப்படிங்கறதே ஒரு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளுக்கு. அதாவது உலகத்தினுடைய மாயை வந்து ரொம்ப வித்தியாசமான மாயா இருக்கு. அந்த மாயையில வந்து நம்ம மீண்டும் மாயத்தில வந்து மாட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நம்ம செய்யலாம். நம்மளுக்கு வந்து அறிவிப்பு சொல்லிட்டே இருக்காங்க, அந்த மாயில நம்ம விடுபடணும். அது எப்படி அப்படிங்கிறதா நம்மளுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய அறிவு. அதாவது பெரிய அறிவு லெவல் அப்படிங்கிற சொல்ல முடியாது, சின்ன சின்ன அறிவுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம வந்து அதுலேருந்து நம்ம நிறைய அனுபவங்களையும் நம்ம அறிவுகளையும் வளர்த்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைக்கும். அதாவது இப்ப உலகத்தில் உள்ள அந்த நிலைப்பாடு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வந்து, இஜாதியா என்ற அமைப்பு, ஷுஹூதியா என்ற அமைப்பு மற்றும் உஜூதியா என்ற மூன்றாவது அமைப்பு. இந்த ஆரம்பத்தில் சொன்ன இஜாதியா உஜூதியா இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா வந்து, இறைவன் அப்படிங்கறத வந்து இரண்டு வகையா செயல்பட்டு சொல்றாங்க. படைக்கப்பட்ட ஒன்று, படைப்பு படைக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த உஜூதியா என்ற ஒரு அமைப்பினுடைய தாத்பரியம் என்னன்னு சொன்னால் நமது அக்பர் மொய்தீன் இப்னு அரபி அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டு அதனுடைய கருத்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா வந்து, மனிதனே அன்றி உலகமும் தக்குடைய இருமு என்னும் அறிவில் நின்றும் தோன்றி அனுபவங்களை பெற்றதும் தத்தம் ஐன் ஆகிய சுயம் அல்லது அகைமேத்தின் பால் மீண்டு விடுகின்றது. அதாவது ஒரு உள்ளமை பொருள் தனது அறிவிலே கணக்கற்ற வகையிலே கசரத் என்னும் பலவற்றை பிரதிபலிக்க செய்கின்றது. அந்த பிரதிபலிப்பிலே ஏற்பட்ட அந்த வஸ்துக்கள் பல அனுபவங்களை பெற்ற பிறகு ஹக்கிலே மீண்டும் திரும்பி விடுகின்றது. அந்த பாதையை தான் நம்ம வந்து, அதாவது அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் நம்ம எப்படி, அதாவது அந்த சொல்ற மாதிரி வந்த வழி எப்படி, அதாவது நம்ம திரும்பி வந்த வழியா திரும்பி வழியை போற வழி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான். அதாவது ஹக்கில் இருந்தே அந்த அனைத்தும் உண்டாகி இருக்கின்றது. அது எப்படி உண்டாகி இருக்கின்றது, நம்முடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்தது, அதனுடைய இன்சானுடைய நிலைமை எப்படி இப்ப வந்திருக்கின்றது, அதற்கு இடைப்பட்ட நிலை எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுதான் நம்மளுடைய இந்த அறிவு. அதுதான் வந்து மெய்ஞானிகளும் குத்துமார்களும் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இப்ப காலத்தினுடைய குத்துமாக இருக்கக்கூடிய நமது ஸ்ரீநாயகம் அவர்களும் பல நூல்களை நமக்கு தெளிவான முறையிலே, மெய்ஞானம் அளிக்கக்கூடிய முறையிலே நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். இந்த உஜூதியா என்ற இந்த கொள்கையினுடைய அமைப்பு, இதற்கு ஆதாரபூர்வமாக நமக்கு குர்ஆனிலே என்ன கூறப்பட்டிருக்கின்றால், நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு வஸ்துவையும் சூழ்ந்திருக்கின்றான், மேலும் நாம் இறைவனுக்கு அவனுடைய பிடரின் நரம்பை விட மிக அதிக சமீபத்தில் இருக்கின்றோம். நீங்கள் எங்கு இருப்பினும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். நான் உங்களிலே நப்சுகளிலே இருக்கின்றேன், ஆனால் நீங்கள் நோட்டமிடுவதில்லை. அவனே முன்னவன், அவனே பின்னவன், அவனே வெளியீடானவன், அவனே உள்ளீடானவன், அவன் ஒவ்வொரு வஸ்துவையும் அறிபவனாய் இருக்கின்றான். அதாவது ஹதீஸ் குத்ரியில வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா வந்து, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றீங்கன்னா வந்து, நான் மறைவான புதையலாய் இருந்தேன், என்னை அறியப்பட நாடினேன், நான் சிருஷ்டிகளை ஏற்படுத்தினேன். நான் மறைவான புதையலாய் இருந்தேன், என்னை அறியப்படைய நாடினேன், அதனால் வஸ்துகளை ஏற்படுத்தினேன்.
அந்த வஸ்துக்கள் வந்து அதனுடைய தன்மைகளை, அதாவது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதனுடைய தன்மைகளிலிருந்து அனுபவங்களை பெற்ற பிறகு மீண்டும் அந்த ஹக்கிலே போய் கலந்து விடுகின்றது. அதைத்தான் வந்து நம்மளோட அந்த வகுத்தல் உஜோ அப்படிங்கிற அந்த கொள்கை வந்து நமக்கு சொல்லுது. இதுல ஆரம்பத்துல உள்ள நிலைகள் எப்படி அப்படிங்கிறது பல பல படித்தரங்கள் சொல்றாங்க. அகதியத்தாக இருக்கின்றது, மகுதத்தாக இருக்கின்றது, வாகதியத்தாகின்றது, பின்னர் மகரிபத்தாகவும் ஹக்கீக்கத்து மற்றும் ஷரீகத்து நிலைகளை அடைகின்றது. அகதியத்தை அப்படிங்கிறது வந்து ஒரு பரந்த ஆழ்கடல். அந்த ஆழ்கடல்ல இந்த வாகதியத்து மகுதத்து இதனுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய, அதாவது நீர்ல வந்து ஒரு கல்லை நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு நீர் குமிழி ஏற்படும். அந்த நீர் குமிழி அப்படிங்கிறது அந்த சமயத்துக்கு அந்த நீர் குமிழி, பட் ஆனா வந்து அந்த நீருடைய அந்த பகுதி தான் அந்த பகுதி. அது போல கடல்லேருந்து வந்து பல அலைகள் வந்து நமக்கு அலை அப்படின்னு சொல்லி தேவைப்படும், அலைங்க அப்படின்னு நமக்கு கண்ணுக்கு தென்படும். ஆனா அலை அப்படிங்கிறது தனியான ஒண்ணு, அந்த அலைங்கிறது கடல்லேருந்தே வரக்கூடியது. அலை மறுபடியும் திரும்பி கடல்லேருந்து கரைஞ்சிருது. கடல் அப்படிங்கிற அந்த ஒரு மகா சமுத்திரம் மட்டும்தான் நமக்கு தெரியுது. அந்த கடலை தான் நமக்கு நமக்கு உதாரணமா நேரத்தில் சொல்றாங்க அந்த அந்த அகதியத்தை அப்படிங்கிற நேரத்துல. இது இன்னொரு ஒரு இடத்துல நம்ம சேகராயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளத்தில் வீசப்பட்ட கல்லினால் சிதறும் திவலைகள் பல நிறப்படினும் ஒரு நீரில் மறைவனவே. நிறமே இல்லாத ஒன்று பல நிறங்களை பெற்ற தன்மை இதிலிருந்து விளங்குவதோடு அந்நிறம் வர்ணனைகளாகவும் நாமங்களாகவும் பூரணத்தில் இருந்து வெளியான அதே பொருளின் பகுதிகளாக விளங்குகின்றன. பகுதிகள் ஒரே பொருளிலிருந்து வந்தவை, ஆதலால் இப்பகுதிகளாகவும் இவலைகள் எனும் துளிகள் முழு பொருளாகிய நீரிலிருந்து வெளியானவையே. ஆதலால் அது வேறு இது வேறு என கூறுவது பெரும் மடமையாகும். மேலே கூறப்பட்ட ஒரு உதாரணம் ஹக்கும் ஹல்கும் ஒன்றே என்பதற்கு தெளிவான விளக்கமாகும். நீர் திவலைகள் கடல் அலைகள் நுரை குமிழ் போன்ற உதாரணங்கள் ஒரே பொருளிலிருந்து வந்தவையே. கடல் பல கோடான கோடி மக்கள் கோடான கோடிக்கணக்கான துளிகள் அலைகள் நுரைகள் குமிழ்கள் போன்றவற்றை உள்ளடக்கியுள்ளது. மேலும் அவைகளாலேயே அந்த கடலும் ஆகியுள்ளது. அந்த கடலிலிருந்தே மேற்கூறப்பட்டவைகளும் வெளியாகி கடல் என்னும் பெயர் மறைந்து தனி பொருளாய் விளங்குகின்றது. அதில் மறைந்தும் எல்லாம் கடலாகி விடுகின்றன. இன்னொரு ஒரு இடத்துல நம்ம சைனாயம் அவர்கள் சொல்லியிருக்காங்க சொன்னா வந்து, கலிமா தையுபா அப்படிங்கிற அந்த தலைப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லாயிலாக இல்லல்லாஹின் பொருள், நானும் சருமும் அல்லாஹுவா இருக்கும், முகமது ரசூல்லா என்பதன் அதன் பொருள். முகமது ரசூல்லா அவர்கள் அல்லாஹின் ஒளி என்றும் தோட்டம் என்றும் அல்லாஹுடைய சுயம் என்றும் சொல்லப்படும். இதனை ஒப்புக்கொள்வதுதான் நமது நமது ஈமானாகவும் இருக்கின்றது. இதற்கு இல்முல் யக்கி, அந்த இல்முல் யக்கீனை அந்த இல்முல் யக்கீனை கேட்டெடுத்துக் கொள்வது என்பது நமது ஐனுல் யக்கீனாக இருக்கின்றது. இந்த இல்முல் யக்கி ஐனுல் யக்கீனுக்கு அடுத்து நம்ம அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வது என்பது ஹக்குல் யக்கீனாக இருக்கின்றது. அதாவது இல்முல் யக்கீன், ஐனுல் யக்கீன், ஹக்குல் யக்கீன், இந்த அனுபவங்களை நமக்கு நிர்ணயமான அனுபவங்களை நாம் பெற வேண்டும் என்பதே நமது பேரின்பமாக இருக்கின்றது. அந்த பேரின்பத்தையும் இந்த நமக்கு ஷைநாயகம் அவர்கள் தர வேண்டும் என்று உங்கள் சார்பாக நாம் அனைவரும் சார்பாக நமது கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த விழா குழுவினருக்கும் நிர்வாகத்தினருக்கும் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான சலாத்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்ற அமைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.